பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீதி இருக்கிற காலத்திலேயாவது ராஜா கூட இருக்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையில நாங்க கொஞ்ச நாள் எங்க மகன் கூட சேர்ந்து வாழ்ந்தோங்கிற நிம்மதியிலேயே கண்ணை மூடிடுவோம். சம்மதி பா, ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவங்க என்ன ராஜாவ உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சாங்க? இவங்களுக்கு பிறந்த என்னையே உங்ககிட்ட தானப்பா கொடுத்தாங்க. அந்த உறவுதாமா நாங்க திரும்ப வேணும்னு கேக்குறோம். ஐஸ்வர்யா. என்ன ஐஸ்வர்யா? அடாது சம்பந்தி, எங்க மகனை ஜெயில இருந்து காப்பாத்தி எங்க கிட்ட கொடுத்துருங்க. சம்பந்தி, இப்ப எதுவும் பேசாதீங்கப்பா. அஞ்சலி, நீ எங்க மேல கோபப்படாதம்மா. எங்களுக்குன்னு ராஜாவை விட்டா வேற யாருமா இருக்கா? அவனு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். நீ அவனை காப்பாத்திருவாமா. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவன் எங்க கூடவும் நீ அவன் கூடவும் இருக்கிறது தானம்மா நியாயம். சம்பந்தி, நாங்களும் எங்க பொண்ணு கூட வரலாம் இல்ல? கேக்குறது நியாயம்தான். ராஜாவும் அஞ்சலியும் உங்க கூட வந்துட்டாங்கன்னா நாங்க மட்டும் எப்படி இங்க தனியா இருப்போம்? அதான் உங்க கூட வந்துடலாமான்னு கேட்டேன். ஐயோ சம்மந்தி, எங்க வீடு இந்த அளவுக்கு வசதியா இருக்காது. சம்மந்தி, பெத்த பிள்ளைங்களை விட வசதியா சம்மந்தி முக்கியம். எங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்களோ அந்த இடம் தான் எங்களுக்கு மாளிகை. சம்மந்தி, நீங்க உங்க கூட தங்க அனுமதிச்சாலே அதுவே போதும். சம்மந்தி, சம்மந்தி நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், போலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம். எங்களுக்கு இருக்கிற பாசம் தானே உங்களுக்கும் இருக்கும். நாங்க ஏன் சம்மந்தி உங்ககிட்ட இருந்து உங்க பிள்ளைய பிரிக்க போறோம்? அப்பா, நீங்களே பேசிக்கிட்டா எப்படி? ராஜா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவர்கிட்டயும் கேப்போம். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்வோம். செய்வோம். ஆனா ராஜாவ தனியா மட்டும் நீங்க பிரிச்சு கூட்டிட்டு போயிடக்கூடாது. ஐஸ்வர்யா,